டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். April 19, 2024 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய வானிலையை பார்ப்பதற்கு முன்னதாக April 19 இன்று காலை நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் மழைப்பொழிவு பதிவாகவில்லை, வறண்ட வானிலையே காணப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டிருக்கு. வெப்ப அலை தமிழகத்தின் உட்புற தமிழகத்தில் வீசியிருக்கு. குறிப்பாக அதிகபட்சமாக வேலூர் பகுதியில் 41.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், கரூர் பரமத்தி வேலூரில் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருச்சியில் 40.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலத்தில் 40.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் 40.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மதுரையில் 40.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், தர்மபுரியில் 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருத்தணியில் 40.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. பரவலாக உள் மாவட்டங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் அளவிலும், கடலோர மாவட்டங்களில் 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவிலும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் 25 முதல் 30 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருக்கு. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் கோடை வெப்பச்சலன மழை வலுவிழந்து காணப்படுகிறது. அதே நிலை தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் குறிப்பிடும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள் உட்புற தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக தமிழகம் முழுவதுமே கடலோர மாவட்டங்கள், உட்புற தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக அதிகரிக்கக்கூடும். வெப்ப அலை தமிழகத்தின் உட்புற தமிழகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருச்சி, ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் வெப்பநிலை 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்களில் 41 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பயணங்களை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லையும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழகத்தின் சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகள் எல்லாம் வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாவதை பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வெப்பம் அதிகரிக்கும், வெப்பமான சூழல் தொடரும், மழைப்பொழிவு வறண்ட வானிலையே தொடரும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் காணப்பட்டு வருகிறது. இதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை தமிழக விவசாயிகளும் தமிழக பொதுமக்களும் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நன்றி.